இல்லையா? இப்ப இத நம்ம கடவுள் சர்ச் இந்த கோயில் கடவுள் அந்த மாதிரி அது அந்த மாதிரி அந்த தலைப்புல அதை ஒட்டி பேசாம சயின்ஸ் பயாலஜி பிசிக்கல் ஸ்கூல்ல படிக்கிறீங்களா ஹிஸ்டரி இதுக்கு முன்னாடி நடந்திருக்க இது மாதிரி அதை பத்தி தான் பேச போறோம். நம்ம கடவுள் அந்த மாதிரி தான் பேசுறது நான் வந்து பெரிய எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் வந்து இப்போ ஃபாதர்லாம் அதெல்லாம் பேசலாம். நமக்கு நம்ம அந்த ஃபீல்டில் இல்லை. நம்ம இங்கே இன்ஜினியரிங் சைட்டு இப்படி சயின்ஸ் இதை வச்சு தான் பேசுவோம். அப்போ இருக்கு ரெண்டுமே. அப்போ நம்ம காலேஜ் தண்ணி எடுக்கலாம். அது இவ்வளோ நாள் போல ஹிஸ்டரியில் படிப்பீங்க. அவரு சாதாரண மனிதனாக பிறந்து வளர்ந்தவர். ஆனால் அவரு எப்போ இறப்பேன், எப்படி இறப்பேன், என்னென்ன பண்ணுவாங்க, யார் என்ன காட்டு எல்லாரும் தெரிஞ்சிருச்சா, அதான் தான் கடவுளான. இல்ல அந்த மாதிரி ஒரு பாடம் இல்லை. ஆனா E9311 அப்படின்னு ஒரு பாடம் பிகே எஸ்பிஎம் நான் மெட்ரிக் ஸ்கூல் பெரியவர் பேசிட்டேன். மெட்ரிக் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் பேசிட்டேன் தரவண சார்கிட்ட. இந்த கிளாஸ்க்கு நீங்க வந்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு தெய்வம் ஆவது உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றது ஒரு பக்கம் இருக்கல ஒரே கல்லு ரெண்டு மாங்க ஒரே கல்லு இல்ல நீங்க தெய்வம் ஆவதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணலாம். இன்னொன்னு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அது ஒரு பாடம் இருக்கு எஃபிஎம்ல இப்போ முடியாது ஒரு ரெண்டு வருஷம் படிக்கிறேன். அது ரெண்டு வருஷம் படிக்கணும் அந்த பாடத்துக்கு எஃபிஎம்ல ஏ கிடைக்கிறது. நீ கிளாஸ் வந்தா போது ரொம்ப கட்டி எழுப்பி இளைஞர் வந்து இது ப்ரோக்ராம் செய்யுங்கடா இது பண்ணுங்கடா இது பண்ணிடுங்களா இந்த மாதிரி பிளான் பண்ணுங்கடான்னு சொல்லணும். ஆனால் நான் இங்கே வந்த பிள்ளை எல்லாம் சின்னங்காக இருக்குது. ஏன்னா எல்லாமே பிளான் பண்ணியாச்சு, எல்லாமே செய்றீங்க, நல்லபடியாக செய்றீங்க, ஆச்சரியப்படுற மாதிரி நீங்கள் செய்ய ஒரு விளையாட்டு ஜாமான் இது பண்ணுவோமா அந்த மாதிரி இல்லை. ஆனால் உண்மையிலே ஒரு ஆழமான சிந்திக்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து நீங்கள் செஞ்சுருக்கீங்க. செய்வது வந்து ஒரு சாதாரண விஷயம் தான். ஆனால் யூத் பங்கு மக்களோட நீங்கள் தலைவர்களோட சேர்ந்து நீங்கள் செஞ்சுருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் வேலையும் ரொம்ப சாங்க. ஸோ அதுக்காக இந்த குழு இந்த இளைஞர் தலைவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். வந்து நீங்கள் வந்து சும்மா பெட்டு வீட்டில் உட்காந்துட்டு சரி பயிற்சி சொன்னேன் வந்ததில்லை. இதுக்கு மேலே நீங்கள் வந்து சாட்சியாக வாழ்ந்து மற்றவங்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் சொல்லணும், பேசணும். அதை பற்றி போயிட்டு ட்ராமா பற்றியோ இல்லை வாரிசு பற்றியோ இல்லை இன்னொன்று என்னது துணிவை பற்றியோ இந்த மாதிரி பேசாமல் நீங்கள் என்ன கற்றுக் கொடுத்தாங்களோ என்ன சொன்னாங்களோ இதை பற்றி நீங்கள் போய் பேசணும். அப்போ நீங்கள் பேச பேச தான் இன்னும் ஆழமாக நீங்கள் ஆன்மீக வாழ்க்கை நீங்கள் வாழ முடியும், இன்னும் ஆழமாக போக முடியும். இல்லைன்னா நீங்கள் வந்து அஜித்தும் தளபதியும் இல்லை ரஜினிகாந்தும் இவரை பற்றி தான் உங்களுக்கு தெரியும். இயேசு பற்றினா ஜீரோ. ஸோ தொடர்ந்து அதுக்குன்னு போய் நீங்கள் படம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை, நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இதை பற்றி இன்னும் கூட நம்ம பேச வேணும். ஓகே. ஸோ அடுத்த ப்ரோக்ராம் வந்து அடுத்த வாரம் பிளட் டொனேஷன் எல்லாம் வந்து ரெக்கப் கொடுக்க முடியாது முன்னால் இருக்கேன் அண்டே ஏச்சா. ஆனால் நீங்கள் மற்றவங்கிட்ட போய் நீங்கள் சொல்லலாம், ஓப்பன் ஃபார்வர்ல அவுட் சைட். ஸோ வெளியாக இருக்கிற நீங்கள் போயிட்டு உங்கள் நண்பர்கிட்ட அவங்க பெற்றோர்கிட்ட நீங்கள் போய் கேட்கலாம், இந்த மாதிரி வாங்க பிளட் டொனேஷன் கொடுக்குறாங்க, பிளட் டொனேஷன் செய்கிறாங்க, டென்டல் இது இருக்குது. ஸோ நிறைய விஷயம் இருக்குது. இது வந்து இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணலாம். இதுக்குள்ளே இல்லாமல் நீங்கள் போய் மற்றவங்கள்ட்ட சொல்லுங்கள். ஓகே. ஸோ ஐ தேங்க்யூ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து உங்கள் மேல் நீங்கள் செய்யணும்னு நான் வேண்டிக்கிறேன். முடிஞ்சு எல்லாருக்கும் கீழே மதிய உணவு சைவத்தில் எல்லாம் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. சாப்பாடு ரெடியாக இருக்குது. போகிறப்போ சாப்பிட்டுட்டு போகலாம். இப்போ எல்லாரும் இப்போ இறுதி ஆசிரியர் ஃபாதர் கரெக்டாக இறுதி ஆசிரியர் கொடுப்பார். இதை எழுந்திருக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.